Welcome to CAMS Kalvi channel. Today we are learn about 10th standard easy to get high marks part 1 picture comprehension. Start. English picture comprehension section 3 question number 42 picture comprehension. First one, இந்த பிக்சர் காம்ப்ரஹென்ஷனுக்கு சில்ட்ரன் ஜென்ரலாக எல்லா பிக்சருக்குமே என்ன பண்ணலாம், த சேம் நம்ம ரைட் பண்ண போதும். வி ஆர் ஈஸிலி கெட் ஹை மார்க்ஸ். ஃபஸ்ட்டு யூ ஆல் ஆர் கிவ் த ஹெட்டிங் ஃபார் தட், ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திஸ் பிக்சர் இஸ் அபவுட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், The picture has many ideas. Next, if I draw this picture, I would like to add dash dash. இந்த டேஷில் உங்களோட ஐடியாஸ் என்னனாலும் அந்த பிக்சருக்கு நம்ம ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ லைக் திஸ் பிக்சர். இப்போ நம்ம ஒரு நேச்சரோட சீன்ஸ்னால் ஐ லைக் திஸ் பிக்சர்ன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ஃப்ளட்டால் கஷ்டப்படுறது, அது மாதிரி ஆக்சிடென்ட்ஸு, அது மாதிரி ஒரு பிக்சர்னா ஐ டோன்ட் லைக் திஸ் பிக்சர். நெக்ஸ்ட்டு த கிவன் பிக்சர் இஸ் நைஸ், ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், ரியலிஸ்டிக், ஆர்டிஸ்டிக், ஹியூமரஸ், காமெடி சம்மந்தமாக இருந்தால் ஹியூமரஸ், அப்புறம் ஹார்ட் டச்சிங், நேச்சுரல். சப்போஸ் நேச்சுரல் பிக்சராக இருந்தால் நேச்சுரல். அப்புறம் த கிவன் பிக்சர் இஸ் டெபிக் சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படி எழுதலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரைட் பண்ணுங்கள். தேர் இஸ் ஏ அல்ல ஏதாவது பிக்சர் இருக்கும் இல்லையா, அப்போ தேர் இஸ் ஏ, தேர் ஆர். நெக்ஸ்ட் த பிக்சர் டினோட்ஸ் ரைட் பண்ணிட்டு, இப்போ யூனிட்டி எழுதலாம். அந்த பிக்சர் வந்து எதை டினோட்ஸ் பண்ணுதோ, இது வந்து காமன், அந்த பிக்சர் காம்ப்ரஹென்ஷனுக்கு இது காமன் சென்டென்ஸ். இந்த காமன் சென்டென்ஸை நீங்கள் பிக்சர் காம்ப்ரஹென்ஷனுக்கு, எல்லா பிக்சர் காம்ப்ரஹென்ஷனுக்கும் ரைட் பண்ணலாம். சில்ட்ரன், திஸ் பிக்சர் இஸ் அபவுட், த பிக்சர் ஹாஸ் மெனி ஐடியாஸ், If I draw this picture, I would like to add. Next, I like this picture. I can see and the picture enna paakuringa. The given is picture. Nice. Wonderful. There are. The picture denotes. Common sense eludittu. Na vandhu ipo additional exercise kuduthirken. Neengala enna pannunga? அதுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். இப்போ க்ரோஸ் கொடுத்துருக்காங்களா, திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் க்ரோஸ், இட் ஹாஸ் ஹவு மெனி க்ரோஸ் அப்படி எழுதிக்கலாம். ஐ லைக் திஸ் பிக்சர், த கிவன் பிக்சர் இஸ் நைஸ் ஒண்டர்ஃபுல். இப்போ யூனிட்டி, இங்கே வந்து நிறைய க்ரோஸ்னால யூனிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சருக்கு அதே மாதிரி தான், ஐ கேன் சி மெனி ஷிப் சேலிங் இன் த ஓஷன், தே கோ இன் எ ஸ்ட்ரைட் லைன், இட் பிரிங்ஸ் நேச்சுரல் பியூட்டி, ஐ லைக் திஸ் பிக்சர். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த காமன் வேர்டு பற்றில அந்த காமன் வேர்டே ஆட் பண்ணலாம். திஸ் பிக்சர் இஸ் ரியலிஸ்டிக், ஐ லைக் திஸ் பிக்சர், அது மாதிரி எழுதிக்கலாம். சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். இந்த பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் ஜென்ரலாக நியூஸ் பேப்பரில் கூட எடுத்து நீங்களே சொல்லி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.